சார் வணக்கம். நான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாவே உங்களுடைய வீடியோ வந்து யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் எனக்கு இருந்துச்சு ரொம்ப நல்லா. அப்படி இருந்து ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ ஒரு ஆக்சிடெண்டாக என்னன்னு தெரியல, உங்களுடைய வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு இது கிடைச்சிது. அந்த பேண்டமிக் லாக்டவுன் அதை பார்த்த உடனே அந்த பேச்சு உங்களுடைய பேச்சை கேட்கும்போது தான் எனக்கு எக்ஸ்போர்ட்டை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அந்த பேச்சு, நீங்கள் கொடுத்த அந்த உற்சாகம் பேச்சு, நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்டை நோக்கி இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் கிரியேட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து நான் உங்களுடைய கண்டினியூ உங்களுடைய யூடியூப்பை பார்த்துட்டே இருப்பேன். பட் ஒரு ஃபுல் டைமான ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் நான் வந்து ஒன்டே வந்து இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாகவோ மார்க்கெட் ரிலேட்டடாகவோ ரெண்டு மூணு கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ணிட்டு ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் அட்டன் பண்ணி சொல்லி இப்போ தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. கிடைச்சி வந்து நல்லபடியாக முடிச்சிருக்கோம். நிறையா இடங்களில் நம்ம பார்க்கும்போது எல்லாரும் சக்ஸஸ் ஸ்டோரியாக தான் சொல்லுவாங்க. அதாவது யார்ட்ட போது சக்ஸஸ் அப்படி இருந்தால் அப்படி வந்தால் அப்படி வந்தான்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் சக்ஸஸ் ஸ்டோரியிலேருந்து நமக்கு வாழ்க்கையில் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. டெம்டேஷன் கிடைக்கும் அவ்வளோதான். அன்னைக்கோட சரி மறுநாள் எந்திக்கும்போது ஒன்றும் இல்லாமல் போகுது. உங்களுடைய இதை பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு மிஸ்டேக்கு அந்த ஃபெயிலியரை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லி எங்கெங்க மிஸ்டேக் கிடைக்கும், எதில் அடிபட்டோம் அப்படிங்கிறது இது வந்து எங்கேயுமே கிடைக்காது, ரேராக தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு ஆர்ட்டை வந்து எடுத்துக்க வேண்டியது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்க வேண்டியது அந்த ஃபெயிலியர் அந்த மிஸ்டேக் தான். ஸோ அதை நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கோர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பச்சை ஸ்டோரியை வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஃபெயிலியர் மிஸ்டேக்லேருந்து தான் நம்ம பாடம் கற்றுக்க முடியுங்கிறது ரொம்ப தெளிவாகவும் சொல்கிறீங்க. அதை எல்லா விஷயமும் நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு தொழிலை ஆர்ட்டிங் கற்றுக்கிடணும் அப்படின்னா வந்து ஒன்று அது ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கணும், ஃபாதர் இருப்பார் சொல்லித்தருவார் அடுத்த தலைமுறை நம்ம, இல்லைன்னா யார்ட்டையும் போய் சித்தப்பா பெரியப்பா மாமா அப்படி சொந்தக்காரங்கிட்ட போனால் தான் வந்து அந்த டீப்பாக சொல்லி கொடுப்பாங்க. தொழில எந்த உள்நோக்கமும் இல்லாமல் கையப்படி சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, வேற யாரும் சொல்லி கொடுக்குறது. ஆனால் அந்த ஃபீலிங் வந்து நான் உங்ககிட்ட வந்து எனக்கு தெரியுது. ஒரு ஏதோ ஒரு ரிலேஷன்கிட்ட போய் அவரோ அவர் செய்கிற ஒரு தொழில நமக்கு எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல் தன்னலமும் இல்லாமல் ஒவ்வொரு பாயிண்டும் சொல்லி கொடுத்து அந்த ஃபீலிங்கு ஒரு ரிலேஷன் ஒரு ஃப்ரெண்ட்டை ஈவன் ஒரு ஃபாதர்கிட்ட இருந்து ஃப்ரெண்ட் மாதிரியான ஒரு இது கிடைச்சிது. அதனால நான் சில ப்ராடக்ட் கூட நான் வேணும்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பேன். அதை நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு என கூட இது பண்ணலாமா கேட்டு பார்த்துருக்கேன், சும்மா கேட்கலாம். ஆனால் நீங்கள் அதில் கூட வந்து ஒரு பயாஸ் இல்லாமல் வந்து அது ப்ராப்பராக ஒரு மிடில் இருந்து இல்லாமல் என்ன அதாவது நம்ம ப்ராடக்ட்டையும் கேட்குறானுன்ற போது டைவர்ட் பண்ணி விடாமல் கரெக்டாக நீங்கள் அதை சொல்லிங்க, இதில் நல்லது இருக்குது இல்லை கெட்டது இருக்குது இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க. சீக்கிரம் முடிஞ்சு போகிறது எனக்கு வருத்தமாக இருக்கு, டக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கு, இன்னொரு போகணும் அப்படிங்கிறது ஆசை. நிறையா நுணுக்கமான விஷயங்களை நிறையா சொல்லி கொடுத்துருக்கீங்க. எல்லாமே வந்து இருக்கு, எவ்வளவோ எடுக்க வேண்டியது எடுத்திருக்கோம். உங்கள்கிட்ட இருந்து உங்கள் அனுபவங்களை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். எப்போ நீங்கள் கூட இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல் இருக்குது. அந்த தைரியமும் இருக்கிறனால அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்படுறதுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி பண்ணி நீங்கள் இன்னும் நல்லா வளர்ந்து வரணும். உங்களுடைய வளர்ச்சி நான் கருத அந்த 1-2 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். குறிப்பாக அதில் சொல்லணும் இருந்தால் ஒரு அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம்லையும். ஆனால் ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் அப்படிங்கிற ட்ரைனிங் பீரியடு வச்சு சொல்லி கொடுக்க இடத்துல அவங்களுக்கு போட்டியாக போகணும்னா நீங்கள் ஒரு ஹாஃப் டே 2 ஹவர்ஸ் கோர்ஸ் வச்சு தான் பண்ணா தான் அவங்களுக்கு போட்டியாக நினைக்கிறது. ஆனால் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இல்லை இல்லை முழுசாக படிக்கணும், 2 மாதம் உட்காந்து 3 மாதம் உட்காந்து தான் படிக்க முடியுங்கிறத வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி ரொம்ப அதில் உறுதியாக இருந்து அதுலேயும் நீங்கள் வெற்றி பார்த்துருக்கீங்க. அவங்களுடைய அந்த சக்ஸஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் எடுக்கக்கூடிய கிளாஸ் நீங்கள் என்ன நம்ம எடுக்கக்கூடிய டெஸ்ட் ஷெடியூல்லாம் பார்க்கும்போது ஸோ அதுவும் ஒரு பெரிய விஷயம். நம்ம எதில் உறுதியாக நம்புகிறோமோ எதை நம்புகிறோமோ அதில் ஆணித்தரமாக இருக்கணும்,
அதுல உண்மையா இருக்கணும், அதுல எஃபர்ட்டோட இருந்தா இதுதான் போட்டி. அதாவது போட்டிக்காது, போட்டி எல்லாரும் ஓடும்போது ஓடாம அடுத்த திசையில ஓடுறீங்க, அடுத்த திசையில ஓடும்போது இதுதான் வெற்றிங்கிறது நிரூபிக்கிறீங்க. அந்த பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட எடுத்திருக்கேன். வளர்ந்து வரணும், நிறையா எக்ஸ்போர்ட்டர் உருவாக்கணும். எக்ஸ்போர்ட்டர் இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. சைனா மாதிரி போட்டி ஓடும்போது இந்தியாவுக்கு நான் அது உங்களால முடியும், உங்களால தான் முடியும். நான் நிறைய பேர் உருவாக்குறேன். திரும்ப கண்டினியூவா வந்து தொடர்புல இருக்கும்னு ஆசைப்படுறேன். அப்பப்போ அதாவது அந்த உணர்வு ஊட்டக்கூடிய அந்த பேச்சு, அது எப்போதும் சோர்வா இருக்கும்போதோ உள்ள ஒரு ஒரு டவுட்ஃபுல்லாக நமக்கு இருக்கும்போது அந்த பேச்சு அவங்க கேட்கும்போது அந்த உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த பேச்சு வந்து நல்லா இருக்காது. நமக்கு டக்குன்னு ஒரு உணர்ச்சி வரும். அது அப்பப்போ அதை கேட்டுக்கிட்டு நான் இருக்கேன்னு நினைப்பேன். அது ஓகே, இல்லை இல்லாட்டா கூட நான் அப்பப்போ உங்கள் யூடியூப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் கிளாஸ் எது இருந்தால் கூட வந்து நீங்கள் என்னால் திரும்பினாலும் வந்து உட்காரணும். போடும்போது அது என்ன சொல்லிங்களா இல்லையா, அந்த உங்களோட உற்சாக பேச்சை கேட்கணுங்கிறக்காக நான் கட்டாயம் வருவேன். ஓகே பார்க்கலாம், இது கடைசி இல்லை இல்லையா, கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா வளர்ந்து வரணும். அழுத்துக்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்து அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுவோம். அது ஒவ்வொருக்கும் பொறுமையாக பதில் கேட்ட சில பேர் கேட்ட கேள்விகளை கூட திரும்ப திரும்ப கேட்கு கேட்டிருக்கோம். இருந்தாலும் அதை நீங்கள் திரும்ப திரும்ப அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும் அந்த பொறுமையோட. ஸோ அது ரொம்ப அந்த விஷயமும் ரொம்ப கற்றுக்க வேண்டிய ஒன்று உங்களுக்கு. ஸோ நன்றி, நன்றி சார், ரொம்ப நன்றி. நான் ரொம்ப வளர்ந்து போயிருக்கோம், வளர்ந்து என்ன வரணும், இந்த நிறையா ஆட்களை உருவாகணும். உங்களோட வாழ்த்தோட நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ.